Hello friends, welcome to Vidigal Study Center. Tnpsc Group 1 Mains Important Current Affairs la iniki nama paakapora topic enna na tulukar patti ahalvaraichi. So samibathila nama inda ahalvaraichi sambandhapatta kelvigala adhigama paathittu varom. Kandipa idu namakku mains la kekkradhukku vaaippugal irukku. Prelims layum inda ahalvaraichi sambandhapatta kelvigal endha pagudhila ahalvaraichi tharpodu merkollapattu irukku oru kurippitta porul peyar kodutha endha pagudhin irukku kekkradhukku vaaippugal adhigamave irukku. So paakalam. இந்த துளக்கர்பட்டி பகுதி திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அப்படின்ற பகுதிக்கு அருகே அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி நம்பி ஆற்றினுடைய ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய இடங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆற்றங்கரையில் தான் அமைஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கீழடி அகழாய்வு பார்த்தோம் அப்படின்னா வைகை ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. சிவகலை, தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தான் அந்த சிவகலை பகுதி அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம், அது கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. மயிலாடும்பாறை, இது பாலாற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை இருக்கு இல்லையா, அந்த பகுதி வைப்பாறு ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பகுதிகளில் தொல்லியல் ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்களோ அது எந்த ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ப்ரிலிம்ஸில் மேட்ச் தி ஃபாலோயிங் அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸில் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த துளுக்கர்பட்டி பகுதி நம்பி ஆற்றினுடைய ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. முதல் கட்ட அகழாய்வு துளுக்கர்பட்டியில் நடைபெற்றது. அதில் 1000க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே புதுடெல்லியில் தலைமையகம் இருக்கு இல்லையா, அகழ்வாராய்ச்சி தொல்லியல் அகழ்வாராய்ச்சியினுடைய தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது தமிழ்நாடு அரசு இந்த துளுக்கர்பட்டி பகுதியில் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணியை மேற்கொண்டுட்ருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான தொல்பொருட்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அது பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், செம்பு மோதிரம், இரும்பினாலான பொருட்கள், சுடுமண் விளையாட்டு பொருட்கள் அதாவது சில்லுகள் மற்றும் சதுரங்க காய்கள் கிடைச்சிருக்கு. தக்காளி, இது வந்து ஒரு கருவி மாதிரி இருக்கும், அது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் தென் கார்னிலியன் மணிகள், சூது பவள மணிகள் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் நீலக்கல் மணிகள், கண்ணாடி மணிகள், பளிங்கு கல் மணிகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நமக்கு ப்ரிலிம்ஸில் சமீபத்தில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எதை மென்ஷன் பண்ணணும், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துளுக்கர்பட்டி பகுதி, அதுதான் கரெக்டாக சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், குறியீடுகள் கொண்ட பானை ஓடுகள், வெண்மை நிறத்தினால் அலங்கரிக்கப்பட்ட பானை ஓடுகள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், தாழிகள். ஸோ இது எல்லாமே முக்கியமான தொல்பொருட்கள் இந்த துளுக்கர்பட்டி பகுதியில் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு பார்த்தோன்னா தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், அதாவது கடந்த வாரம் புலி அப்படின்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு இந்த துளுக்கர்பட்டி பகுதியில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் குவிரன், தீஇயா மற்றும் தீசா இந்த மாதிரியான தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் துளுக்கர்பட்டி பகுதியில் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ் சமூகம் அப்போவே எழுத்தறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. ஓகே, ஸோ இந்த துளுக்கர்பட்டி அகழ்வாராய்ச்சி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். அண்ட் தென் மெயின்ஸில் சமீபத்தில் தமிழகத்தில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இடங்கள் பற்றி பட்டியலிட்டு எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த துளுக்கர்பட்டி பகுதியை மென்ஷன் பண்ணி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, இதை தவிர்த்து வேறு எங்கெங்கே அகழாய்வு பணிகள் தற்போது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்றுட்ருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் கீழமண்டியில் முதல் கட்ட அகழாய்வு. அரியலூர் மாவட்டம் சோழபுரம் இந்த பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு. திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர் இங்கே 3ஆம் கட்ட அகழாய்வு. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை 2ஆம் கட்ட அகழாய்வு. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டை முதல் கட்ட அகழாய்வு. தர்மபுரி மாவட்டம் பூதிநத்தம் இந்த பகுதியில் 2ஆம் கட்ட அகழாய்வு பணியை தமிழக அரசு மேற்கொண்டுட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போது ஒரு பகுதியில் அகழ்வாராய்ச்சி பணி மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அது எந்த அரசு அகழ்வாராய்ச்சி பணியை மேற்கொள்ளுது, மத்திய அரசா அல்லது மாநில அரசா அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கீழடியில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணியை தமிழக அரசு மேற்கொண்டுட்ருக்காங்க. 8ஆம் கட்ட அகழாய்வு பணியை கடந்த வருடம் அதாவது 2022 பிப்ரவரி மாதம் வந்து தமிழக அரசு 8ஆம் கட்ட அகழாய்வு பணியை தொடங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஆண்டில் எந்த அரசு அகழாய்வு பணியை மேற்கொண்டாங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பகுதினா தொல்லியல் அகலாராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய பகுதினா அது எந்த ஆற்றங்கரையில் தோன்றியது அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. பிரிலிம்ஸில் நமக்கு தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் தொல்லியல் அகழாய்வு பற்றி பட்டியலிட்டு விரிவாக விவரி அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கீழடி, துளுக்கர்பட்டி அண்ட் தென் சிவகலை, ஸோ இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி எழுதலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஆற்றங்கரைகளை நீங்கள் ஒரு மேப் மாதிரி போட்டு மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வைகை ஆறு, தாமிரபரணி இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ சிவகலை அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, அண்ட் தென் கொற்கை, ஆதிச்சநல்லூர், தாமிரபரணி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டயக்ராம் மாதிரி தமிழ்நாடு டயக்ராம் போட்டு அதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் மார்க் ரொம்பவே பூஸ்டப் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு பகுதி அப்படின்னா அதில் எந்த சிறப்பான பொருள் கிடைச்சிருக்கு அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதிச்சநல்லூரில் எட்டாம் கட்ட அகழாய்வு பணியின் போது நமக்கு நெற்றி பட்டயம் ஒன்று கிடைச்சிருக்கும், தங்க நெற்றி பட்டயம் கிடைச்சிருக்கும், காதணி கிடைச்சிருக்கும். அது வந்து 2022 ஆகஸ்ட்டில் அது வந்து தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருப்பாங்க, அப்போது கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சிறப்பான பொருட்கள் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதுவும் நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த துளுக்கர்பட்டி அகழ்வாராய்ச்சி எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே.